இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக் வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் எச் ஆர்டி காப் நிறுவனத்தின் பதினைந்து லட்சம் வெள்ளி தாப்பாவில் மூன்று லாட் கடைகள் வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச் ஆர்டி காப்பிற்கு சொந்தமான பதினைந்து லட்சம் வெள்ளி பேரா தாப்பாவில் மூன்று லாட் கடைகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று பிஐசி எனப்படும் பொது கணக்கு குழு உறுப்பினர் சிம் ஜி ஜின் பொது கணக்கு குழுவின் விசாரணைக்கு ஆளாகிய எச் ஆர்டி காப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஷவுல் ஹமீத் ஷாய் டவுட் நடத்தப்பட்ட விசாரணையில் பயன்லபாஸ் பரு பி கேஆர் நாடாளுமன்ற உறுப்பினரான சிம்ஜி சின் இந்த கேள்வியை தொடுத்துள்ளார் எச்ஆர்டி காப் பணத்தை பயன்படுத்தி சமூக மையம் ஒன்றை சீர்படுத்துவதற்கு எதற்காக தாப்பா தொகுதியை தேர்வு செய்தீர்கள் என்று பொது கணக்கு குழு உறுப்பினர் சிம் எழுப்பிய கேள்விக்கு தொடர்ந்து பதிலளித்த அளித்த ஷவுல் அமீத் அன்றைய மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அந்த இடத்தை தேர்வு செய்தோம் என்றார் ஒராங் அஸ்லி பிள்ளைகள் தங்கள் வீடுகளில் கற்றல் கற்பித்தலுக்கு இணைய வசதி இல்லாததால் தாபா தொகுதியில் சமூக மையத்தை சீர்படுத்தி ஒராங் அஸ்லி பிள்ளைகளுக்கு வசதியை ஏற்படுத்துவதற்காக பதினைந்து லட்சம் வெள்ளி செலவில் அந்த சமூக மையத்தை சீர்படுத்தினோம் என்று பதிலளித்தார் இந்த பதினைந்து லட்சம் வெள்ளியை ஒரு சமூக மையத்தை சீர்படுத்துவதற்கு மட்டும் பயன்படுத்தி இருக்க முடியாது மூன்று கடைகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று சிம் வாதிட்டார் உண்மையிலேயே ஒராங் அஸ்லி பிள்ளைகள் இணைய வசதியை பெறுவதற்கு ஒரு சமூக மையத்தை சீர்படுத்தித் தர வேண்டும் என்ற நோக்கத்தை எச்ஆர் காப் கொண்டிருக்குமானால் ஒராங் அஸ்லிகள் அதிகமாக வசிக்கும் மாலிமிலோ அல்லது கேமரன் மலையிலேயோ செய்திருக்கலாமே ஏன் அப்படிப்பட்ட பகுதிகளை தேர்வு செய்யவில்லை என்று சிம் எழுப்பிய மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ஷவுல் அமீத் எச் ஆர்டி காப் பட்ஜெட் அனுமதித்தால் எதிர்காலத்தில் அந்த இடங்களில் செய்யப்படும் என்றார் எனினும் சமூக மையத்தை சீர்படுத்துவதற்கு தாப்பாவை தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணம் அது பொது தேர்தல் நோக்கத்தை கொண்டது என்பதை செயலாக்க தலைமை அதிகாரி அரிஃபார் ஹன்டோஸ் பொது கணக்கு குழுவிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் அந்த கட்டடத்தை சீர்படுத்தி முடிப்பதற்கு தமக்கு ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் பொது தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அதனை அமைச்சர் திறந்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அரிஃபார் ஹான் தெரிவித்தார் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படும் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான ஆர் எம் விசாரணையில் சிக்கியுள்ள வேளையில் இதற்கு முன்பு பொது பொதுக்கணக்கு குழுவின் விசாரணைக்கு இழுக்கப்பட்டுள்ள டி காப் பொறுப்பாளர்கள் தாங்கள் விசாரணையின் போது எத்தகைய பதிலை அளித்துள்ளார்கள் என்பதை பொது கணக்கு குழு வெளியிட்டுள்ளது தாப்பாவில் சமூக மையம் ஒன்றை சீர்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையானது ஆர் டி காப்பின் சொந்த முடிவாகும் என்று முன்னாள் மனிதவள அமைச்சரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் விளக்கம் அளித்துள்ளார் அன்றைய மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ சரவணன் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் சமூக மையத்தை சீர்படுத்துவதற்கு தாப்பாவை எச் ஆர்டி காப் தேர்வு செய்ததாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ஷவுல் அமீர் பொது கணக்கு குழு விசாரணையில் தெரிவித்துள்ளார் ஷவுல் அமீட்டின் இந்த வாக்குமூலம் தொடர்பில் மலேசிய கீனியிடம் பேசிய டத்துஸ்ரீ சரவணன் கற்றல் கற்பித்தல் மேம்பாடு தொடர்பில் இத்தகைய வசதிகள் மூலம் ஒராங் அஸ்லி சமூகத்திற்கு ஆதரவு நல்க வேண்டிய அவசியம் இருந்ததாக குறிப்பிட்டார் எனினும் இந்த மையத்தை நிறுவுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் சீர்படுத்த வேண்டிய முறைகள் மற்றும் அதற்கான செலவீனம் அனைத்தையும் முடிவு செய்தது எச்ஆர்டி காப் வாரியமே என்று சரவணன் பதில் அளித்துள்ளார் மெட்ரிக்குலேஷன் கல்வி திட்டத்தில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற அனைத்து இன மாணவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவர் என்ற அரசாங்கத்தின் முடிவில் பூமி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வாய்ப்பு ஒருபோதும் பாதிக்கப்படாது என்று துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜை அமிடி அளித்துள்ளார் தகுதி அடிப்படையில் அனைத்து இன மாணவர்களும் மெட்ரிக்குலேஷன் கல்வி திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களேயானால் பூமிபுத்ரா கோட்டா சுருங்கிவிடும் என்று இதற்கு முன்பு பலர் சர்ச்சை செய்து வந்தது தொடர்பில் துணை பிரதமர் இவ்விளக்கத்தை தந்துள்ளார் இந்த நாட்டில் எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் நதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிபூண்டிருப்பதையும் அமர் ஜெயிட் சுட்டிக்காட்டினார் சரவாக் லிம்பாங் வனப்பகுதியில் அப் உக்கூர் சோதனை நடவடிக்கையின் போது மலேசியா புருனா எல்லைப் பகுதியில் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி காணாமல் போன ராணுவ வீரர் ஒருவர் பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு இன்று சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டார் பிரிபேட் முகமது ஷபிக் ஹில்மி அப்துல் ஹலீம் என்ற அந்த ராணுவ வீரர் இன்று காலை பதினொன்று இருபத்தொன்பது மணியளவில் சார் மீட்புப் படையினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக மலேசிய ஆயுதப்படையின் பொது உறவுப் பிரிவு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மிக பலவீனமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆடவர் தம் வசம் வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் இதர உபகரணங்களை கொண்டிருந்தார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது சிரம்பான் சுங்கைகடுட் தமன் தொன்கு ஜஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர பிரமோற்சவ திருவிழா நாளை ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது காலை ஆறு மணிக்கு ஆலய நித்ய பூஜை சங்கல்பம் கலச பூஜை மற்றும் வேள்ளி வழிபாடுடன் ஆலய திருவிழா தொடங்கும் காலை எட்டு மணிக்கு ஆற்றங்கரைக்கு சென்று பால்குடம் ஊர்வலத்திற்கு பக்தர்கள் தயாராகுவார்கள் எட்டு முப்பது மணிக்கு ஆற்றங்கரையில் இருந்து ஆலயத்தை நோக்கி பால்குட ஊர்வலம் நடைபெறும் மாலையில் ஆலய நித்திய பூஜைக்கு பிறகு இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆலயத்தில் இருந்து பஞ்சமூர்த்திகள் ரதம் புறப்படும் என்கிறார் ஆலயத்தின் குருக்களான சிவஸ்ரீஷ குருக்கள் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு எங்கும் இல்லாதபடி நமது ஆலயத்தில் ஐந்து சுவாமிகள் இந்த ஸ்னோவாங் வட்டாரத்தில் வளம் பெற உள்ளார் அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்குரிய விசேட அபிஷேகங்களுடன் ஏழாம் நாள் திருவிழாவானது எம் பெருமானின் திருவருளினாலும் எமது குருவருளினாலும் இனிதே நிறைவேற உள்ளது என்பதனை பக்த கோடிகளுக்கும் உலகவாழ் மக்களுக்கும் தெரிய தருகின்றோம் நன்றி பக்தர்கள் அனைவரும் ரத ஊர்வலத்தின் போது அர்ச்சனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கூடாரத்தில் நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் ரத ஊர்வலம் தொடர்பில் மேல் விவரங்களுக்கு சுழியம் ஒன்று ஒன்பது ஏழு எட்டு எட்டு சுழியம் மூன்று ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெற்று வரும் பினாங்கு சுனைபகாப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்களிப்பில் மாலை ஐந்து மணி வரையில் அறுபது விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஐம்பத்தொன்று புள்ளி மூன்று இரண்டு விழுக்காடு பதிவாகியிருந்த வேளையில் மாலை ஐந்து மணியளவில் அறுபது விழுக்காட்டிற்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமான எஸ்பிஆர் தெரிவித்துள்ளது முப்பத்தொன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பதிவு பெற்ற வாக்காளர்களை கொண்டுள்ள இத்தொகுதியில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ஜொஹாரி அரிபினுக்கும் பெரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் அபிடின் இஸ்மாயிலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது தேர்தல் முடிவு இன்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் மிக அருகி வரும் புலி இனமாக வகைப்படுத்தப்பட்டுள்ள மலாயா புலி ஒன்று காரினால் மோதப்பட்டு உயிரிழந்தது அந்த மலாயா புலி திற்கு நெடுஞ்சாலையில் தாப்பாவிற்கு அருகில் இன்று சனிக்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலையில் அடிபட்ட அந்த புலி மெதுவாக நகர்ந்து அருகிலுள்ள சிமெண்ட் கால்வாயில் உயிரிழந்தது இச்சம்பவம் தொடர்பாக தாங்கள் புகார் பெற்றிருப்பதாக வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காவான பர்ஹிலித்தான் பேரா மாநில இயக்குநர் யூசுப் ஷரீப் உறுதிப்படுத்தினார் அந்த மலாயா புலியின் மொத்த எடை நூற்றி இருபது கிலோவாகும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அந்த புலியின் உடல் பேரா சுங்காயில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் பஹிலிதான் நடத்திய ஆய்வில் மலேசியாவில் உள்ள அடர்ந்த காடுகளில் மலாயா புலிகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பதுக்கும் குறைவாக இருப்பதை உறுதி செய்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்